ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆல்டர்னேட்டர் பற்றி பேசிக் வாரியோ வந்து அதோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் உள்ள என்ன காம்பனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து ஒரு பிகினர் லெவலுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்டர்னேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏசி வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து ஆல்டர்னேட்டர் சொல்லுவாங்க. இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினில் வந்து நம்மளுடைய ப்ரைம் மூவராக இருக்கிறது வந்து நம்மளுடைய இன்ஜினு. இதுதான் வந்து ஆல்டர்னேட்டர் ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய ஆல்டர்னேட்டர் வந்து 1500 ஆர்பிஎத்தில் சுற்றும் போது நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து 433 வோல்டேஜ் ஆகும். அதே போல் வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 58 வருது. அதோட 1500 ஆர்பிஎத்தில் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸை வந்து நம்மளுடைய இன்ஜின் தான் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. இதே கான்செப்ட் படி தான் வந்து பவர் பிளான்ட்டில் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன், தெர்மல், என்எல்சி, நியூக்ளியர், அப்புறம் வந்து விண்ட் மில் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். நம்மளுடைய ஆல்டர்னேட்டரை வந்து 1500 ஆர்பிஎத்தில் வந்து சுத்த வைக்கணும். அதான் வந்து மெயின் கான்செப்ட். அதனால தான் வந்து அப்படி சுத்த வைக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 58 ஆகும். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் ஜென்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 415 இருக்கும். அது இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆல்டர்னேட்டர் வந்து இருக்குது. இது வந்து 500 கேவி ஆல்டர்னேட்டர், ஓகேங்களா. அதே போல் வந்து ஜென்ரேஷன் ஸ்டேஷன் வந்து மெகாவாட்டில் வந்து சொல்லுவாங்க. ஒரு 2 மெகாவாட் பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், அதே போல் 10 மெகாவாட் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு மெகாவாட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க எவ்வளோ வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. நம்மளுடைய மெயின் கான்செப்ட், நம்மளுடைய மோட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்டர்னேட்டரை வந்து சுற்ற வைக்கணும். அதுக்காக தான் வந்து இன்ஜினு, ப்ரைம் மூவர், அதே போல் ஒரு சில அக்சசரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சோலார் பிளான்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட். சோலார் பிளான்ட்டில் எந்த ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்டும் இல்லை, எல்லாமே வந்து சோலார் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக அனுப்புகிறாங்க, ஓகேங்களா. சோலார் பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள், ஓகே. இதில் என்னென்ன காமன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்த்துலாம். நம்மளுடைய ஆல்டர்னேட்டரில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரோட்டார் இருக்கும், அது இல்லாமல் வந்து ஸ்டேட்டார் இருக்கும். ஆர்மச்சர் வந்து ஸ்டேட்டார் சொல்லுவாங்க. அதே போல் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து உள்ள வந்து ஃபீல்டு வைண்டிங் வந்து ரோட்டார்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது, ரொட்டேட்டிங் ஆர்மச்சர் டைப், ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டர் இருக்குது. மோஸ்ட்லி வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப் ஆல்டர்னேட்டர் தான் வந்து எங்கேயுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபீல்டு வந்து ரொட்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தேடு, ஓகேங்களா. ஸ்டேட்டர் வைண்டிங்கிறது வந்து ஒவ்வொரு ஃபேஸும் RYB 3 ஃபேஸுமே வந்து 120 டிகிரியில் வந்து வைண்டிங் வந்து ஸ்டேட்டர் வந்து வைண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், எந்த ஒரு ரொட்டேஷனுமே ஆகாது. பட் ஆனால் நம்மளுடைய உள்ளே பார்த்திங்கன்னா ஃபீல்டு வைண்டிங்கே வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. ரோட்டரில் பார்த்திங்கன்னா வந்து ஃபீல்டு வைண்டிங் வந்து வைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தனியாக வந்து நம்மளுடைய ஆக்சிலரி டிசி வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல்னு சொல்லக்கூடிய 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது, ஓகேங்களா. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரொட்டேட் பண்ணி நம்மளுடைய கண்டக்டர் வந்து கட் பண்ணுறது வந்து ஸ்டேட்டர் வைண்டிங், ஓகேங்களா. அப்படி தான் வந்து நம்மளுடைய ஆல்டர்னேட்டர் வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இன்கேஸ் நம்மளுடைய வோல்டேஜ் ரெகுலேஷன் மெயின்டைன் பண்ணுறது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைடேஷன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. எக்ஸைடேஷன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்டேட்டர் வைண்டிங்லேருந்து போகக்கூடிய வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி நமக்கு ஆல்டர்னேட்டர் வந்து கொடுக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து அதிகமாகும். அந்த கான்செப்ட் படி தான் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு ஸ்டெபிலைஸாக வந்து ஆல்டர்னேட்டர் வந்து நமக்கு 415 வோல்ட் வந்து கண்டினியூஸாக கிடைக்குது. அது இல்லாமல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் சொல்லக்கூடிய AVR வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய நேம் பிளேட்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம் பிளேட் வந்து இதுதான். இது வந்து ஸ்டான்ஃபோர்ட் சொல்லக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டருடைய நேம் பிளேட்டு. இதோடைய மேக் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸ்டாம்ஃபோர்டு. அதே போல் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 500 KVA. அது இல்லாமல் வந்து பேஸ் ரேட்டிங் ஆஃப் கிலோவாட் வந்து 400 கிலோவாட் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ ஆம்பியரு, 58 ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வந்து எதை பொறுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைம் மூவர்னால் நம்மளுடைய இன்ஜினாக இருக்கலாம், அல்லது வந்து ஸ்டீம் டர்பைனாக இருக்கலாம், எதோ ஒரு பார்ட்டாகவும் இருக்கலாம், ஓகே. ரொட்டேட் பண்ண இன்ஜின் ஆல்டர்னேட் ரொட்டேட் பண்ண தரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஓகே. அந்த ப்ரைம் மூவர் வந்து 1500 RPM ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து 415 வோல்டேஜ் 58 ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து PN/120, ஓகேங்களா. நம்மளுடைய ஸ்பீடை பொறுத்து வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து மாறும். அதனால தான் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆல்டர்னேட்டர் டிசைன் பண்ணும்போது நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 1500 RPM வந்து 58 வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேங்களா. ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து 60 Hz வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. யூஎஸ் போன்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 60 Hz ஃப்ரீக்வன்சி. அதே போல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அது வந்து கண்ட்ரி பொறுத்து வருது, ஒரு சில கண்ட்ரியில் வந்து மாறி மாறி வரும், ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட் கொடுத்துருக்காங்க, அதே போல் 3 ஃபேஸ் 0.8 சொல்லிட்டு பவர் ஃபேக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸைடேஷன் வோல்டேஜ் இது அதே ஃபஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். வேஸ்ட் டியூட்டின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டியூட்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டர் அல்லது வந்து மோட்டரில் பார்த்தீங்கன்னா இது போல் டியூட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இது போல் டியூட்டி என்னென்னா கண்டினியூஸாக வந்து நீங்கள் 24x7 வந்து இந்த ஆல்டர்னேட்டர் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். அதோட இன்சுலேஷன் கிளாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது, ஓகேங்களா. அதே போல் இன்டர்மீடியட் டியூட்டி சொல்லுவாங்க, அந்த போல் டியூட்டி ஆஃப் மோட்டர் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கண்டினியூஸ் டியூட்டி ஆல்டர்னேட்டர், இது வந்து நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸைடேஷன் வோல்டேஜ்னா 48 வோல்ட்டு DC வோல்டேஜ். நம்மளுடைய
ரோட்டர் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபீல்ட் வைண்டிங் வந்து 48 வோல்டேஜ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் ரெக்டிஃபயர் மூலிமா வந்து கன்வெர்ட் ஆகி போகும். அந்த 48 வோல்டேஜ் வந்து வேரி பண்ணி தான் நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் 415 வோல்டேஜ் வருது பார்த்தீங்களா, 433. இன்கேஸ் ஏதாச்சும் வோல்டேஜ் ஏதாவது கம்மியாக இருந்தால் கூட ஏவிஆர் மூலிமா வந்து சிக்னல் கொடுத்து நம்மளுடைய எக்ஸைடேஷன் வோல்டேஜை சேஞ்ச் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஆப்ரேட்டிங் வெளிவரக்கூடிய வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கும். அதே போல் எக்ஸைடேஷன் கரண்ட் அந்த ஃபீல்டு வைண்டிங்கு போகக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் வந்து 2.3 ஆம்ப்ஸ் வந்து டிசியில் போகக்கூடியது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆல்டர்னேட்டிவ் மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதாச்சும் கண்டக்டர் வந்து ரொட்டேட் பண்ணும். ஆனால் இங்கே என்னென்னா, நம்மளுடைய ஸ்டேட்டர் வைண்டிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளுடைய ரோட்டார் ஃபீல்டு வைண்டிங் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சுற்ற வச்சு நமக்கு வந்து கண்டக்டர் கட் பண்ணும். அதனால் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து 6 வைபின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் வந்து ஸ்டேட்டர் வைண்டிங்லேருந்து எடுப்பாங்க. அதே போல் இன்சுலேஷன் கிளாஸ் வந்து இதில் எச்சுன்னு கொடுத்துருவாங்க. எச்சுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வைண்டிங் உள்ள இருக்கக்கூடிய இன்சுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எச் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வந்து விஸ்டாண்ட் பண்ணும். இது போல் வந்து டெம்பரேச்சர் ரைசஸ் இன்சுலேஷன் வந்து நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, அதே போல் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டேட்டர் வைண்டிங் கனெக்ஷன்ஸ் என்ன கனெக்ஷன், இது வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. 6 வைபி 3 வந்து ஷார்ட் பண்ணி நமக்கு வந்து ஸ்டாரில் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, 6 வைபி 3 ஃபேஸ் எடுத்திருப்பாங்க, ப்ளஸ் வந்து நியூட்ரலும் எடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்மளுடைய ஆல்டர்னேட்டரில் இருக்கக்கூடிய பேசிக் காம்போனண்ட். அது இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி வந்து ரன் ஆகுது, தியரிட்டிக்கல் வீடியோ வந்து நம்ம போடுவோம். அதை போனாலும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி வந்து நமக்கு வந்து ஆல்டர்னேட்டர்லேருந்து 433 வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது, எப்படி 50 Hz ஃப்ரீக்குவன்சி வருது, ஏன் நம்ம வந்து 1500 RPM வந்து ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துக்கங்க. இதே போல் தான் வந்து நம்மளுடைய ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேயுமே வந்து இதே கான்செப்ட் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து ஸ்டீம் டர்பைன், அப்புறம் வந்து நியூக்ளியர் பிளான்ட்ல பார்த்திங்கன்னா அது தனியாக டர்பைன்ஸு, அப்புறம் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டு, அப்புறம் விண்டு மில், எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய ஆல்டர்னேட்டர் வந்து 1500 RPM சுற்ற வச்சு நம்மளுடைய வோல்டேஜ் வந்து அங்கேருந்து எடுத்து அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக. ஓகேங்களா, நான் ஆக்சுவலாக நாங்கள் NLC போகும்போது பார்த்துருக்கோம், அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீம் டர்பைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அங்கேருந்து அதை ரொட்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், 11 KV வந்து 400 KV வந்து ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. ஸ்டெப் அப் பண்ணி நியர் லோக்கலில் இருக்க ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து அந்த வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அந்த வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணது வந்து நம்மளுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷனுக்கு வரும். சப்ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலை என்னென்னா வரக்கூடிய வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அங்கேருந்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வழியாக போகக்கூடிய வோல்டேஜ் வந்து 11 KV, 33 KV, 22. அதுபோல் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து வந்து இந்த ஷார்ட்டு லாங்கு அப்புறம் வந்து மீடியம் சொல்லிட்டு 3 கிளாஸிஃபிகேஷனை வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11 KV, அதோட கொஞ்சம் அதிகமாக டிஸ்டன்ஸ் போகும்போது 22 KV, இன்னும் அதோட அதிகமாக போகும்போது வந்து 400 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் வந்து பண்ணுறோம். அதுபோல் வோல்டேஜ் ட்ராப்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கோசம் தான் வந்து இதுபோல் வந்து வோல்டேஜ் லெவல் வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் வழியாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஓவராலாக உங்களுடைய பேசிக்காக ஒரு ஆல்டர்னேட்டருடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது உள்ள இருக்கக்கூடிய பேசிக்கான ஒர்க்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்து தான் வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து தியரட்டிக்கல் வீடியோ வந்து நம்ம போடுவோம். தியரட்டிக்கல் வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ஆல்டர்னேட்டரில் ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா ஒரு பிகினர் லெவல் கண்டிப்பாக வந்து ஆல்டர்னேட்டர் பற்றி எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் நல்லா ஒர்க்கிங் போகும்போது வந்து நமக்கு வந்து நாலேஜ் டெவலப் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி, தேங்க்யூ.